நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஞ்சு வகை கறி சாப்பாடு. எங்கள் ஊர் நாகை மாவட்டத்தில் இது வந்து ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு. பிரியாணி எப்படியோ அந்த மாதிரி இதுவுமே வந்து எங்கள் ஊருக்கான கல்யாண சாப்பாடு தான் இந்த அஞ்சு வகை கறி சாப்பாடு. இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நெய் சோறு இருக்கும், அது கூட வந்து அஞ்சு வகையான கறி இருக்கும். களியா அப்படின் இருக்கும், பொட்டேட்டோ ஈரல் சேர்த்து செய்வாங்க. அப்புறம் வந்து தனிக்கறி அப்படின்ட்டு மட்டனை வச்சு அது ஒரு கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் குருமா, வெள்ளை குருமா, அது வந்து கோகோனட் பேஸாக வச்சு அது ஒரு கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து தாலிச்சா, மட்டனோட வெஜிடபிள் சேர்த்து குக் பண்ணுவாங்க. அதோட சப்ஸ்டியூட்டாக கத்திரிக்காய் பச்சடி பருப்பு கூட செய்வாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீனி தொவை, சீனி பச்சடி, வாழைப்பழம், அது அப்படி செட்டாக கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்வீட் டிஷ். இது வந்து இம்மிடியேட்டாக ஆன் தி ஸ்பாட் வந்து அந்த ரைஸில் இந்த சீனி தொவை, சீனி பச்சடி, அப்புறம் பனானா யூஸ் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு அது ஒரு ஸ்வீட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே சாப்பிட்றது. ஸோ இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு காம்போ எங்கள் ஊர் கல்யாணத்தில். இந்த அஞ்சு வகை கறி சாப்பாடுலேருந்து ஆல்ரெடி நான் வந்து மட்டன் தாளிச்சா அப்புறம் மட்டன் தனிக்கறி ரெண்டுமே வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டனில் செய்யக்கூடிய வெள்ளை குருமா. இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு பிஸ்மில்லா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், இதுக்கு மட்டன் பார்த்தீங்கன்னா 1 kg எடுத்திருக்கேன். நான் வந்து 8 pieces கட் பண்ணி எடுத்திருக்கேன். யூஸ்வலாக மேரேஜஸில் வந்து 4 to 6 pieces கட் பண்ணுவாங்க, பெரிய பெரிய பீஸாக இருக்கும். நான் வீட்டில் பண்ணுறதுனால 8 pieces எடுத்திருக்கேன். ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பொடி புதினா, ஒரு கைப்பொடி மல்லி, 5-6 பச்சை மிளகாய், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 இன்ச்சு பட்டை, 1 tablespoon வெள்ளை மிளகுத்தூள், 1/2 கப் தயிர், 2 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 150 ml ஆயில் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 lemon எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும். அதுக்கு வந்து 1 கைப்பிடி கோகோனட் திருகினது, 1/10 முந்திரி, 1 tablespoon பொட்டுக்கடலை, 1 teaspoon கஷ்கசா எடுத்திருக்கேன். இந்த கஷ்கஷ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற வைக்க போகிறோம். சுடு தண்ணியில் 1/2 hour ஊற வச்சிடலாம். ஏன்னா இது வந்து அப்போ தான் தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை இதோடு சேர்ந்து நல்லா கிரைண்ட் ஆகும், அரையும். இல்லைனா வந்து இது வந்து ஒழுங்காகவே அரையாது. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த மட்டன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம தாளிக்க மாட்டோம், ஜஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். இப்போ இதில் இந்த வெள்ளை மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், தேவையான அளவு உப்பு, வெங்காயம், மல்லி, புதினா, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து இப்போ வந்து 4 ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக 2 ஆட் பண்ணுவோம் லாஸ்ட்டில். அப்புறம் இதுலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே ஒன்றா இதுலேயே சேர்த்துடலாம். இது வந்து 1 pot கறி மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 glass வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது மேலே ஆயிலை விட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6 to 8 tablespoon ஆயில் நான் வந்து சேர்த்துருக்கேன். இதை மூடிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 3 to 4 vessels ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். மீன்வாயில் வந்து இந்த பேஸ்ட் வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். பொட்டுக்கடலை, முந்திரி 1/2 hour ஊறிடுச்சு கஷ்கஷா, அப்புறம் தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனாக ஒரு பேஸ்ட், ரொம்ப ஃபைனாக இல்லை, கொஞ்சம் கோர்ஸாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் நரண்டு. அப்போ தான் அந்த குருமாவோட டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அப்புறம் லெமன் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுவோம். இப்போது கறி வெந்துருச்சு, 4 whistles விட்டுருக்கேன், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இந்த ரெசிபிக்கு வந்து நல்ல மட்டன் வந்து வேகணும். ஸோ இது வந்து இப்படி ஒரு சூப் மாதிரி தான் இருக்கும். இந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ண பிறகு தான் அது வந்து திக் ஆகும், கன்சிஸ்டன்சி கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆகும். ஸோ இந்த சூப் அந்த வேக வச்சு அந்த வாட்டரை வடிச்சுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இதில் வந்து பச்சை மிளகாய் உடைச்சி விட்டுறேன். கொஞ்சம் லெமன், ஒரு ஹாஃப் லெமன் ஃபர்ஸ்ட் ஸ்க்வீஸ் பண்ணுறேன். தேவைப்பட்டால் இன்னொரு ஹாஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு பாயில் வரணும். ஸோ இந்த மட்டனையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மட்டன் பீசஸ் உடையாமல் இருக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மட்டன் ஆட் பண்ணுறேன். நல்ல ஒரு பாயில் வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்ல ப்ராடான வெஸில் எடுத்துக்கலாம். கூட வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துடும். நம்மளோட மட்டன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் விட விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே செட் ஆகும். ஸோ அதை நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி கூட நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கோகோனட்டோட ரிச்னஸ், அப்புறம் வந்து லைட்டாக புளிச்சிட்டு, அப்புறம் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கீ ரைஸோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பமோடையும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சட்டிலான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீட் வந்து நல்லா வெந்திருக்கும். இந்த கறியை வந்து கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இந்த கிரேவி விட்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அஞ்சு வகை கறியோட ஒயிட் குருமா ரெசிபி நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டேன். இன்னும் இருக்கக்கூடிய வாரங்களில் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ரெசிபீஸை நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான்.